வணக்கம், வாழ்க வளமுடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனமற்ற பயிற்சி ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு ஜெயிலரோட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஜெயிலர் மென் அண்ட் ஜெயிலர் ஸ்பெஷல் ப்ரிசன் ஃபார் விமன் ஆல்சோ. நிறைய பேர் வேக்கன்சி மென்னுக்கு வந்து 53 இருக்கே சார், இங்கே கம்மியாக தானே கேட்டிருக்கிறாங்க அப்படின்னாங்க. சரிங்களா, இது வந்து அசிஸ்டன்ட் ஜெயிலர், அதனுடைய நோட்டிஃபிகேஷன் பின்னாடி வரும். இங்கே ஜெயிலர் விமனுக்கு வந்து ரெண்டு, அந்த ரெண்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா, ஸோ இதில் கூட ஜெயிலர் மென் மென்ஷன் பண்ணல, அதுதான் நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்கு. ஸோ இந்த அசிஸ்டன்ட் ஜெயிலர் அப்படிங்கிறது தனியாக நோட்டிஃபிகேஷனில் வரும், கிட்டத்தட்ட சேம் பேட்டர்ன் தான். ஸோ ஜெயிலர் மென் வேக்கன்சி 6, அதுக்கப்புறம் விமனுக்குரியது 2. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சார் வேக்கன்சி 6 இருக்குது, அப்ளை பண்ணலாமா அப்படின்னே யோசிச்சுட்ருப்பாங்க. ஸோ இது அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். கம்மியாக வேக்கன்சி இருக்கும்போது நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க, அப்படியே அப்ளை பண்ணால் கூட சிரத்தையோடு படிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் சின்சியராக நினச்சி படிச்சிங்க அப்படின்னா இந்த 6 வேக்கன்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வேக்கன்சி உண்டு. அதே மாதிரி பெண்களுக்கும் 2 வேக்கன்சியில் கண்டிப்பாக ஒரு வேக்கன்சி உண்டு. பொதுவாக பெண்கள் வந்து இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு வந்து போகிறது கொஞ்சம் தயங்குவாங்க. சரிங்களா, ஸோ என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 90ல 91ல போனாங்க, ஜெயபாரதி அப்படின்ட்டு. இப்போ அவங்க வந்து ஐஜி லெவலில் இருக்கிறாங்க. ஸோ இன்னொரு டவுட் கேட்டிருந்தாங்க, சார் இதில் ஜென்ரல் இங்கிலீஷும் கொடுத்துருக்கேன் சார் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குல்ல, இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அதிலேருந்து எக்ஸம்ஷன் கொடுத்தாங்க. எஸ்பெஷலி குரூப் 2, குரூப் 2A, குரூப் 1 போன்ற தேர்வுகளில் டிஸ்கிரிப்டிவ்ல எழுதும் போது தமிழ் அந்த தகுதி தேர்வு அவங்க எழுத தேவையே இல்லை. ஆனால் எம்சிக்யூ அப்ஜெக்டிவ் டைப் க்வெஸ்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோரிங்காக இருக்கும்போது, இப்போ தமிழ் தகுதி தேர்வு ஸ்கோரிங்காக இருக்கும்போது அப்புறம் எந்த மதிப்பெண் வச்சு அவங்களை எடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் அவங்க எடுத்துக்கணும். அதாவது டெஸ்கிரிப்டிவாக எழுதுறதுல எக்ஸம்ஷன் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஸ்கோரிங் பேப்பரில் மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால தான் ஜென்ரல் இங்கிலீஷ். அப்போ அந்த ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து ஆப்ஷன் கிடையாது, மற்றவங்க ஜென்ரலான ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துக்கலாமா அப்படின்னு கிடையாது. ஒன்லி ஃபார் யாருக்கு, அது ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு மட்டும்தான், மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும்தான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜென்ரல் இங்கிலீஷ் ஃபார் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எக்ஸம்ப்டட் கேண்டிடேட்ஸ். இது எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் அப்படிங்கிறது நீங்கள் இப்போ குரூப் 2 மெயின்ஸ்க்கு நீங்கள் பண்ண போகிறீங்கல்ல, அதை அப்படியே மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன். இது ஏற்கனவே குரூப் 2க்கு இது மாதிரி 2 தடவை நடந்தது. குரூப் 2 ஓடிக்கு வந்து ஏற்கனவே டெஸ்கிரிப்டிவ் வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன்ஸ் இருந்தது முனிசிபல் கமிஷனருக்கு. ஸோ அந்த பேட்டர்ல அதில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு பதில் கான்ஸ்டியூஷன் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் இருக்கும். மற்றது வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம், அதுக்கப்புறம் சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ், அப்புறம் கரண்ட் இஷ்யூஸ் அட் நேஷனல் அண்ட் ஸ்டேட் லெவல். ஸோ இது பேப்பர் 1 300 மதிப்பெண்கள், 200 கேள்விகள் இருக்கும். அதுக்கப்புறம் பேப்பர் 2ங்கிறது நார்மலாக நம்ம இப்போ எல்லா குரூப் 1 குரூப் 2 குரூப் 2A அதில் இருக்கக்கூடிய அந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய 200 கேள்விகள், 100 வந்து லாங்குவேஜ் போயிடும், ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ். அந்த ஜென்ரல் இங்கிலீஷ்ங்கிறது யாருக்கும், மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் 100 க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், அதில் 25 வந்து மென்டல் எபிலிட்டி, 75 வந்து மற்ற மென்டல் எபிலிட்டி இல்லாத ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 மதிப்பெண்கள், ப்ளஸ் 80 வந்து இன்டர்வியூ, ஓவரல் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸ் 80. ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 300 ப்ளஸ் 300 600 680. நன்றி.